கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. தேவாதி தேவனின் திவ்ய மகிஷியான திருவின் தித்திக்கும் திருநாமங்களை திருமாலின் திருவருளால் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அப்பேற்பட்ட திருவருளால் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 45வது திருநாமத்தை அனுபவிப்போம். பத்மோத்பவா அப்படிங்கிற திருநாமம் இது. பத்மத்தின் மீது மிகவும் பிரீதி உடைய பத்ம பிரியாவான லக்ஷ்மி தேவி பத்மத்தை கைகளால் தரிக்கக்கூடிய பத்மஹஸ்தாவாக இருக்கிறாள். பத்மம் போன்ற கண்களை உடைய பத்மாட்சியாக இருக்கிறாள். ஆஸ்ரிதர்களை தன் சௌந்தர்யத்தால் ரட்சிக்கக்கூடிய பத்ம சுந்தரியாக இருக்கிறாள் அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி எப்படியெல்லாம் ரட்சிக்கிறாள் அப்படின்னு பல திருநாமங்கள்ல பார்த்திருக்கிறோம். அவள் ரட்சிக்கக்கூடிய அழகே தனி. இன்றைய திருநாமமும் அவளுடைய ரக்ஷணத்துவத்தை பத்தி தான் பேசப்போகிறது. பிருகு முனிவர் தேவர்களில் யார் சத்வகுணம் நிறைந்தவர் அப்படின்னு பரீட்சை பண்றதுக்காக சத்தியலோகம், கைலாசம், காரிய வைகுண்டம் முதலிய இடங்களுக்கு போனார் அப்படிங்கிற வரலாறு சுப்பிரசித்தமானது. நாமே பல தடவை இந்த அஷ்டோத்திரத்திலேயே கேட்டிருக்கிறோம். அப்பேற்பட்டவர் எம்பெருமான் நாராயணனின் திருமார்பில் எட்டி உதச்சார். உதச்சவுடனே அவருடைய பாதத்தை எடுத்து தடவி கொடுத்தாராம் எம்பெருமான். லக்ஷ்மி தேவியை கூப்பிட்டு வெந்நீர் எடுத்துட்டு வர சொல்லி உத்தரம் கொடுத்து அனுப்பிச்சாராம் ரிஷியை. இதை பார்த்த பிருகு மகரிஷி, தேவர்களில் இவர்தான் தலை சிறந்தவர், சத்வகுணம் நிறைந்த மூர்த்தி, ஆராதிக்க தகுந்தவர் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி எல்லா ரிஷிகள் கிட்டக்கையும் சொன்னார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்படி நடந்தது சுப்பிரசித்தமான ஒன்று. ஆனால் பிருகு முனிவர் எட்டி உதச்சது எம்பெருமானுடைய திருமார்பை. திருமார்புங்கிறது திரு இருக்கக்கூடிய மார்பு, லக்ஷ்மி தேவியினுடைய வாசஸ்தானம். அப்பேற்பட்ட இடத்தை முனிவர் எட்டி உதச்சார். பரீட்சை பண்றதுக்காக உதச்சிருந்தாலும் அப்படி செஞ்சது தப்புதான். அவருடைய தப்பு ஏற்பட்டது எதனால? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இருமாப்பு, ஒரு அகங்காரத்தினால. எதனால ஒருவருக்கு அகங்காரம் வரும்? தனக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மையை நினைச்சி வருமாம். மத்த யார்கிட்டக்கையும் இல்லாத ஒன்று நம்ம கிட்டக்க இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு இருமாப்பு, ஒரு அகங்காரம் வருமாம். அத போல ஒன்று இருந்துதான் பிருகு மகரிஷி கிட்டக்க. என்னன்னா, அவருடைய பாதத்துல ஒரு கண் இருந்துதாம். அதை நினைச்சு அவருக்கு ரொம்ப அகங்காரம் இருந்ததாம். எம்பெருமான் என்ன பண்ணினார், இவருடைய பாதத்தை வருடி கொடுக்கும் பொழுது அந்த கண்ணை பிடுங்கி விட்டார். அதனால பிருகு முனிவருக்கு அகங்காரம் போயிடுத்தாம். போன உடனே அவருக்கு உடனே பச்சாத்தாப்பம் வந்துடுத்து. அடாடா, இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமே, சாக்ஷாத் திருமாலினுடைய திருமார்பை எட்டி உதச்சுட்டோமே, என்னதான் பரீட்சை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட ஒரு செயல் பெரிய அபராதமாக ஆகும் அப்படின்னு உணர்ந்து இந்த பரதத்துவ நிர்ணயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வந்து எம்பெருமான் காலில் விழறார் பிருகு முனிவர். ரொம்ப தப்பா எடுத்து சுவாமி, சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியினுடைய வாசஸ்தானத்தை அவமானப்படுத்திட்டேன், அபராதம் நேர்ந்தது, லக்ஷ்மி தேவி கிட்டக்க அபச்சாரம் நேர்ந்தது அப்படிங்கறதுனால அவளுக்கே பிராயஷ்சித்தம் பண்ணணும், அவளை குறிச்சி ஏதாவது ஒரு தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த தபஸுக்கு பலனாக லக்ஷ்மி தேவியையே பெண்ணாக பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். ஏன்னா ஒரு குழந்தையாக கிடைச்சுட்டா அந்த குழந்தைக்கு எல்லா சுஸ்ரூஷையும் பண்ணலாம், அந்த சுசுரூஷைகள் எல்லாம் இவளுக்கு கைங்கரியமாக ஆகும், லக்ஷ்மிக்கு கைங்கரியமாக ஆகும், அதனால பிராயஷ்சித்தம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சு பிருகு முனிவர் எம்பெருமான் கிட்டக்க பிரார்த்திக்க, எம்பெருமானும் அவரை போய் கும்பகோண க்ஷேத்திரத்துல தபஸ் பண்ண சொன்னாராம். கும்பகோண க்ஷேத்திரத்துல பகுகாலம் தபஸ் பண்ணதுக்கு அப்புறமா
பொற்றாமரை குளம் அப்படிங்கிற அற்புதமான சரஸிலிருந்து திவ்யமான ஒரு தாமரை புஷ்பத்தின் மீது லக்ஷ்மி தேவி தோன்றினாள். பிருகுமுனிவருக்கு பெண்ணாக தோன்றினாளாம். அவரை பெண்ணாக வளர்த்துண்டு வருகிறார் பிருகுமுனிவர். கோமளவல்லி அப்படின்னு பெயரிட்டார். இந்த கோமளவல்லியை மணக்க எம்பெருமான் தானே வைகுண்டத்திலேருந்து வந்தாராம், தேரோட வந்தாராம். அற்புதமாக கோமளவல்லிக்கும் ஆராவமுதனுக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் ஆனவுடனே பிருகுமுனிவர் பிரார்த்திச்சாராம், இங்கேயே வீட்டோட மாப்பிளையாக இருந்துடணும் அப்படின்னு. ஏன்னா சுகோமளமாக வளர்த்துண்டு வந்திருக்கார் இந்த பெண்மணியை, இந்த லக்ஷ்மி தேவியை பிருகுமுனிவர். அவள் இதே சௌரியத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கோமளமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சி வந்த எம்பெருமான இங்கேயே தங்க சொல்லிட்டாராம் பிருகுமுனிவர். எம்பெருமானும் அங்கேயே தங்கி இன்னி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிச்சுன்னு இருக்கார். இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, பிராட்டி இந்த பொற்றாமரை குளத்திலேந்து ஒரு தாமரை மீது தோன்றினாள். இவள் எங்க எப்ப தோன்றினாலும் தாமரை மீதுதான் தோன்றுவாள். பார்க்கடல்லேந்து லக்ஷ்மி தேவி வரும்பொழுது சிரிச்சுன் இருக்கக்கூடிய சகசிர தள தாமரை மீது தோன்றினாள் அப்படின்னு வர்ணிக்கிறார் மகரிஷி. அப்பேற்பட்ட தோற்றம்தான் இங்கேயும் நடக்கிறது. இது மட்டும் இல்லை, லக்ஷ்மி தேவி எங்க ஆவிர் பவிச்சாள் அப்படின்னு பார்த்தாலும் அது ஒரு தாமரை மீதுதான் ஆவிர் பவிச்சாள் அப்படிங்கிறது பார்க்க முடியும். நம்மளால பத்மசரஸிலேருந்து ஆவிர் பவித்தவள் பத்மாவதி தேவி திருச்சானூர்ல அப்படின்னு தெரியறது. இப்படி தாமரை மீது லக்ஷ்மி தேவி ஏன் எப்பொழுதும் தோன்றுகிறாள் அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன காரணம்னா, தாமரைக்கு குளுமை அப்படிங்கிற தன்மை உண்டு, தன்மை அப்படிங்கிற தன்மை உண்டு, எல்லா விதமான தாபத்தையும் போக்கக்கூடிய தன்மை உண்டு. தாமரையை பார்த்தாலே புத்துணர்வா குளிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லை, தாமரையினுடைய தண்டுக்கு பலவித குளுமையுடைய மருத்துவ குணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதனால தாபத்தை தணிக்கக்கூடிய தன்மை தாமரை கிட்டக்க இருக்கு. லக்ஷ்மி தேவி தாபத்தை தணிக்கிறதுக்காகவே ஏற்பட்டவள். எப்படி, பார்க்கடல்லேந்து தோன்றின லக்ஷ்மி தேவி, தாமரை மீது தோன்றின லக்ஷ்மி தேவி தேவர்களுடைய தாபத்தை போக்கினாள். இவள் அமுதில் வரும் பெண்ணமுதாக இருந்தாள். அந்த அமுதத்தை பருகின தேவர்கள், அதாவது பிராட்டியினுடைய கட்டாட்சமாகிற அமுதத்தை பருகின தேவர்கள் இன்னி வரைக்கும் யுவாக்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தேவர்களுடைய தாபத்தை தீர்த்தாள் அந்த லக்ஷ்மி தேவி, பார்க்கடலில் தோன்றின லக்ஷ்மி தேவி. இப்போ இந்த பொற்றாமரை குளத்தில் தோன்றின லக்ஷ்மி தேவி யாருடைய தாபத்தை நீக்கினாள்? பிருகுமுனிவர்னுடைய தாபத்தை நீக்கினாள். அவருக்கு பஷ்டாதாபம் ஏற்பட்டிருந்தது, அதை தீர்த்து இவளுக்கு கைங்கரியம் செய்யும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருடைய தாபத்தை போக்கினாள். அது மட்டும் இல்ல, இந்த பெண்ணமுதாகிற கோமள வல்லியை மணந்தார் ஆரா அமுதன் அப்படின்னு சொன்னோம். இவருக்கு ஆரா அமுதன் அப்படிங்கிற திருநாமம், எவ்வளவு சேவிச்சாலும் அழுக்கவே அழுக்காது, ஆறாத அமுதமாக இருக்கிறான் எம்பெருமான். ஏன்னா இவன் அமுதில் வரும் பெண்ணமுதில் பதியாக இருக்கிறான், அதனால இவன் ஆரா அமுதன். அந்த பெண்ணமுதுக்கு ஒத்த கணவன் ஆரா அமுதன். இந்த ஆரா அமுதை பருகினத்தினால ஒருவரின் தாபம் போச்சாம். அவர் யாரு? சமுத்திர மந்தனத்தின் பொழுது மொத முதல்ல வெளியில வந்தது ஹலாஹல விஷம். அந்த விஷத்தை பருகினவர் நஞ்சுண்டேஸ்வரரான சிவபெருமான். அவர் பருகி கண்டத்திலேயே அதை வெச்சுண்டதுனால நீலகண்டனாக ஆனார். விஷத்தை கண்டத்திலேயே வெச்சுருக்கார் அவர். அந்த விஷம் அவரை பாதிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டா,
இல்லையா? என்ன காரணம்? அவர் எப்பொழுதும் ஒரு அமிர்தத்தோடையே இருக்காராம், ஒரு அமிர்தத்தின் பக்கத்திலேயே இருக்காராம், ஒரு அமிர்தத்தை சேவிச்சுண்டே இருக்காராம், பார்த்துட்டே இருக்காராம். அது என்ன அமிர்தம்? இந்த ஆறாத அமிர்தம், ஆறாவமுதன். கும்பகோணத்துல ஆறாவமுதாழ்வான் சந்நிதிக்கு பின்னாடி கும்பேஸ்வரனுடைய சந்நிதி இருக்கு, சிவபெருமானுடைய சந்நிதி. இந்த ஆறாவமுதனை பார்த்துண்டே இருக்கிறதுனால அந்த கும்பேஸ்வரன் ஆகிற சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய விஷம் அவரை ஒண்ணுமே செய்யறது இல்லையா. இந்த அமிர்தம் அந்த விஷத்தை நல்லிஃபை பண்றதாம். இப்போ ஆறாவமுதாழ்வானுடைய கோவிலும் கும்பேஸ்வரனுடைய கோவிலும் ரெண்டுமே கிழக்க நோக்கி தான் இருக்கு. அதாவது ஆறாவமுதன் நேர பார்க்கல கும்பேஸ்வரர். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த அமிர்தத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நேர பார்த்தா ஒரு அழகு, ஆனா எம்பெருமான் நாராயணனுக்கு அழகான ஒரு திருநாமம் உண்டு, முன்பிலும் பின்பழகிய பெருமாள் அப்படிங்கிற திருநாமம். நேர பார்த்தா ஒரு அழகாம், முன்னழகாம், அதை காட்டிலும் வசத்தியானது பின்னழகாம். அப்பேற்பட்ட பின்னழகாகிற அமிர்தத்தை, ஆறாவமுதத்தை எப்பொழுதும் சேவிச்சுருக்கிறதுனால இந்த கும்பேஸ்வரனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய விஷம் அவரை தாக்கிறதே இல்லையாம். அப்பேற்பட்ட இந்த ஆறாவமுது சிவபெருமானுடைய விஷமாகிற தாபத்திலேந்து அவருக்கு நிவிருத்தி கொடுத்தது. இந்த ஆறாவமுதன் உண்மையிலே வச்சிருக்கக்கூடிய அமுது என்னது? பெண் அமுதாகிற கோமளவல்லி தாயார். அந்த அமிர்தத்தினுடைய பவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிராட்டி கிட்டேந்து வந்த பவர், அல்லது பிராட்டியே தான் அந்த பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட அமுதில் வரும் பெண்ணமுதை உடைய ஆறாவமுதாழ்வானின் அனுகிரகத்தால் கொடியதாகிற விஷம் கூட ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிறது தெரியறது. இந்த சம்சாரமாகிற பெரிய தாபத்தை போக்கக்கூடிய தன்மை உடையவர் ஆறாவமுதாழ்வான். அவரை சேவிச்சாலே எல்லா விதமான தாபங்களும் தீரும். தாபத்ரயம் அப்படின்னு உண்டு, ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக தாபங்கள். ஆத்தியாத்மிக தாபங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தலைவலி, வயத்தவலி முதலிய தாபங்கள். ஆதி பௌத்திக தாபங்கள் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஜீவர்கள்னால ஏற்படக்கூடிய தாபங்கள், கரப்பாம்பூச்சி, பல்லி போன்ற ஜீவர்கள்னால அந்த தாபமும் போகும். ஆதி தெய்வீக தாபங்கள் பூகம்பம், சுனாமி, வெள்ளம் போன்ற தாபங்கள், எல்லா தாபங்களும் எம்பெருமான் ஆறாவமுதனுடைய திருமேனியை சேவிச்சாலே தீரும். அப்பேற்பட்ட ஆறாவமுதாக எம்பெருமான் இருக்கிறது பெண் அமுதாகிற கோமளவல்லி தாயாரை உடையதனாலதான் அப்படின்னு தெரியறது. இப்படி அமுதமாகிற தன்மை, தாபத்தை போக்கக்கூடிய தன்மை, குளுமை, அந்த தன்மை பிராட்டிக்கு எப்பொழுதும் சுவாபாவிகமாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட குணங்களை உடைய தாமரையே தனக்கு உற்பத்தி ஸ்தானமாக வச்சிருக்காளாம். அதனால பத்மத்திலேந்து உற்பத்தி அடையறவள் பத்மோத்பவா அப்படிங்கிற திருநாமம் இவளுக்கு உண்டு. இது மட்டும் இல்லை, தாமரை அப்படிங்கிறது சூரியனை கண்டா விகசிக்கும். சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியது நாராயணன். அதனால சூரியன்ல நாராயணன் இருக்கார் அப்படின்னா அதை பார்த்து மலரக்கூடிய தாமரையில லக்ஷ்மி தேவி இருக்கிறது தானே இயற்கை. அதனாலேயும் தாமரையை தேர்ந்தெடுக்கிறாள் லக்ஷ்மி தேவி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு தெரியறது. இப்படி பத்மோத்பவாங்கிற திருநாமத்தை ஆறாவமுதாழ்வானையும் கோமளவல்லி தாயாரையும் நினைச்சுண்டு பக்தியுடன் ஜபித்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தாபங்களும் தீரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதற்கு அடியனுடைய ஆச்சாரியன் அமைத்திருக்கிற நிருக்தி ஸ்லோகமானது, மதிதா தப்தேகே பத்மா பத்மாசீனாட்சி கோச்சரா சாபூத் பத்மேனோத்பவ இதி சா புரோக்தா பத்மோத்பவா ரமாதேவி. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மோத்பவாயை நமஹா.